கோவிட்-19 வைரஸ் ஒழிப்புக்கு மருந்து தயாரிக்க அமெரிக்காவில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று இதனை தெரிவித்த அமைச்சர் இதுகுறித்த விவரமான அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்ட பின் இதற்கு மருத்துவ ஆய்வுக்கான இந்திய மையத்தில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் ஒப்புதல் வழங்குவார்கள் என்றார். தற்போது கொரோனா வைரஸ் தொற்றுள்ள நோயாளிகளுக்கு சாத்தியமான வகையில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அறிவியல் வல்லுநர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து வைரஸ் தடுப்புக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்படும் மருந்துகள் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். மருத்துவ ஆய்வுக்கான இந்திய மையத்தின் விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் உள்ள மற்ற விஞ்ஞானிகளுடன் வைரஸ் தடுப்பு மருந்துகள் குறித்து விவாதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 நோய் தொற்று உள்ளவர்களை தனிமைப்படுத்தி உயர்தர சிகிச்சை அளிப்பதை பலரும் பாராட்டியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக கோவிட்-19 குறித்து பேசிய பிஜு ஜனதாதள் உறுப்பினர் அமர் பட்நாயக், மருத்துவ ஆய்வுக்கான இந்திய மையத்தின் கீழ் 63 ஆய்வகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் இவை போதாது என்றும் கருத்து தெரிவித்தார். சுகாதாரத்திற்கான செலவிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது மொழி பிரச்சினை தொடர்பாக துணை கேள்விகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். அரசு அலுவல் மொழி தொடர்பான கேள்விக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அளித்த பதிலுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். துணை கேள்விக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய நிலையில் மக்களவைத் தலைவர் அடுத்த கேள்வியை எடுப்பதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியும் குறுக்கிட்டு இந்த பிரச்சினை தமிழகத்திற்கு முக்கியமானது என்பதால் துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா்.